ஹலோ, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். யாருக்குன்னா நம்ம ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தாங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான். ஸோ ஃபைனலாக என்ன டிசிஷன் அப்படின்னா, ஸோ உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில். ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே இதை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க. டிஸ்கஸ் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம கோவிட் அதிகமாக இருக்கிறதுனால நடத்தலாமா வேண்டாமா, மொத்தமாக வந்து எக்ஸாம் எழுதினாலும் இதோடைய ஸ்ப்ரெட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஏகப்பட்ட விதத்தை கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஃபுல்லாக வந்து சிபிஎஸ்இ எக்ஸாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேன்சல்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத் அந்த மாதிரி ஸ்டேட்டுங்க எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ப்ளஸ் டூ எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டே வந்தாங்க. ஈவன் தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த மாதிரி ஸ்டேட் எல்லாமே வந்து அவங்க கன்சல்டிங்லேயே வச்சுருந்தாங்க கேன்சல் பண்ணுமோ வேண்டாமான்னு. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம ஊர் தமிழ்நாட்டில் வந்துட்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டூ டேஸாக இதோடைய இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இவங்களுக்கு அதிகமாக போயிட்டு இருந்தது. அதிகம்னா டிசிஷன் சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு ஒரு மைண்ட் ப்ரெஷரில் இருந்தாங்க. காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் அண்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் அண்டு அவங்க கூட கல்வியாளர்கள் அப்படி எல்லாத்துகிட்டையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தோடைய எக்ஸாமை நம்ம வந்து எதுவுமே நம்ம சரியாக, அதாவது ஒன்று வைக்கிறோம்னு சொல்லணும் இல்லை வைக்கலன்னு சொல்லணும், இப்படி நம்ம டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கனால அவங்களுடைய மைண்ட் ப்ரெஷர் அதிகமாகிடும் அப்படின்னு நம்ம டாக்டர்ஸோட அந்த குழு நம்மளுடைய சிஎம்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்தா நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூட இருக்கிற அந்த எஜுகேஷன் செக்ரட்டரி அண்ட் அவங்களுடைய டீம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். அதோடைய ரிப்போர்ட்டு ப்ளஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அப்படின்னா 5/6/2021 இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலையும் இருக்கிற பிரதிநிதிகள் ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்முடைய ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்ததில் அப்போ பள்ளிக்கல்விக்கு வந்து அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துனாங்க. அதில் வந்து ரிப்போர்ட் ப்ளஸ் நேற்று மீட்டிங்கில் நடந்த ரிப்போர்ட் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அவரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அவருடைய தனிச் செயலாளர்கள் இருப்பாங்கள்ல, தனிச் செயலாளர் ஐஎஸ்ன்னு ஒரு நாலு பேரை அறிவிச்சிருந்தார்ல, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்முடைய சீஃப் செக்ரட்டரி இறையன்பு அவர்கூடையும் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக வந்துட்டு ஸோ ப்ளஸ் டூ எக்ஸாம் கேன்சல் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு சில பேர் பயந்துருப்பாங்க, சில பேர் சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கும். ரொம்ப பேர் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப பேர் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ளஸ் டூக்கு உண்டான எக்ஸாம் இருக்கா இல்லையாங்கிறது தான் ரிசல்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீட் எக்ஸாம் எழுதுவாங்க நம்ம மெடிக்கலுக்காக. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு நம்முடைய சிஎம் ஸ்டாலின் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுடைய பிளானே வந்து நீட் எக்ஸாம் நம்மளும் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஆல்ரெடி அவங்க அறிக்கை சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நீட் எக்ஸாம் இப்போ எல்லா ஊர்லேயும் ப்ளஸ் டூ எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டதுனால நீட் எக்ஸாமை நீங்கள் வந்து ரத்து பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம சைட்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க டிசிஷன் எடுத்துகிட்டு மேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீட் இருக்கா இல்லையாங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.